நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரியலூர் மாவட்டம் மணங்கால் கிராமத்தை தான் மணிகண்டன் என்கிற தமிழ் குடிமகன் வயது முப்பத்தி நான்கு இவர் சென்னை ராமபுரத்தில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தங்கி ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று காலை தரமணி ஸ்ரீராம் நகருக்கு ஆட்டோவில் சென்றுள்ளார் அப்போது அருகிலுள்ள ஒரு சிறிய ஹோட்டலுக்கு சென்றவர் சிறிது நேரத்திலேயே உடம்பில் தீப்பற்றி எரிந்த நிலையில் ஹோட்டலிலிருந்து வெளியே வந்து விழுந்துள்ளார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவலை தெரிவித்து ஆட்டோ டிரைவரை ஆம்புலன்ஸ் மூலமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் ஆட்டோ ஓட்டுநரான மணிகண்டன் பரிதாபமாக பலியானார் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாட்டிலில் இருந்த பெட்ரோலை ஆட்டோவில் ஊற்றிய போது ஓட்டுநர் பிடித்திருந்த சிகரெட்டில் இருந்து சிறிய துண்டு அந்த பாட்டிலை விழுந்ததாகவும் இதனால் தான் தீப்பொறிப்பட்டு ஆட்டோ டிரைவர் மீது தீப்பற்றி உள்ளது எனவும் போலீசார்கள் தகவலை தெரிவித்துள்ளனர் ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அங்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை சிறிது நேரம் கழித்துதான் ஹோட்டலில் இருந்து உடலில் தீப்பற்றி எரிந்தபடியே சாலையில் விழுந்துள்ளார் மேலும் ஆட்டோவானது பெட்ரோலை ஊற்றி இயக்கக்கூடியது அல்ல அது கேஸ் மூலமாக இயங்கக்கூடியது எனவும் உறவினர்களும் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் தெரிவித்துள்ளனர் ஆட்டோ ஓட்டுநரின் ஊரான மணக்கால் ஊருக்கு அடுத்த ஊரை சேர்ந்தவர்தான் அந்த ஹோட்டலை நடத்துபவர் என்றும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் என்ன நடந்தது என்ற விவரம் தெரிய வேண்டும் எனவும் போலீசார்கள் நடந்த இந்த சம்பவத்தை திட்டமிட்டு திசை மாற்றுவதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க